கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம ஏற்கனவே பழைய டிஸ்கஷனில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின் அதனுடைய மூன்று டைப்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ செகண்ட் ஜெனரேஷன் அண்ட் தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின், லேட்டஸ்ட் இதுதான் தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின், அது எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, இந்த செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின் எப்படி உற்பத்தி பண்ணாங்க, இதில் உள்ள டிஃபெக்ட் என்ன, ஏன் தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின் உள்ள பெனிஃபிட் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின் இதில் என்ன இருக்குன்னா, பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படி பேத்தோஜன், பேத்தோஜனே கொடுக்குறதில்ல, அதனோட டாக்ஸின் கொடுக்குறதில்ல, வெறும் அதனுடைய சர்ஃபேஸ் ஆன்டிஜன் மட்டும் கொடுத்தா போதும், அதுவே வேக்சினாக ஆக்ட் பண்ணி இம்யூன் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஓகே, பிகாஸ் த ஆன்டிஜன் இஸ் எனப் டு ப்ரொடியூஸ் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், இது எக்ஸாம்பிள். தீஸ் டூ ஆர் ஏபிள் டு ஜெனரேட் டி ஹெல்பர் செல்ஸ் அண்ட் ஆன்டிபாடி ரெஸ்பான்சஸ். ஆனால் இதுவும் என்ன செய்கிறது இல்லைன்னா, பட் நாட் கில்லர் டி செல்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. நேச்சுரல் கில்லர் டி செல்ஸ் இருந்தால் தான் இன்ஃபெக்டட் செல்ஸை இவங்க காலி பண்ண முடியும், அதை இது ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. ஏற்கனவே இது இருந்தால், இன்ஃபெக்ஷனான டிஷ்யூஸ் இருந்தால் அது கொஞ்சம் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கும். தட் சிக்கல் இஸ் தேர். ஸோ தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் வந்துச்சு. திஸ் இஸ் தி பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்சி வேக்சின், ரொம்ப அதிகமான சக்தி உள்ள வேக்சின் தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் அண்ட் பியூர் ஃபார்ம் விச் ஆர் சிந்தட்டிக், இது சிந்தட்டிக் இன் ஜெனரேஷன். தி லேட்டஸ்ட் ரெவல்யூஷன் இன் வேக்சின் இஸ் டிஎன்ஏ வேக்சின் ஆர் ரீகாம்பினன்ட் வேக்சின். இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது ஒரு பிளாஸ்மிட்டுக்குள்ள ஒரு பாக்டீரியா அல்லது வைரஸினுடைய டிஎன்ஏவை இன்கார்பரேட் பண்ணிட்டோம்னா, அது மல்டிப்ளை பண்ணி அது ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அதற்கு எதிராக பாடி இம்யூன் சிஸ்டத்தை, பாடி இம்யூன் சிஸ்டம் அதுக்கு எதிராக ஒர்க் பண்ணி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் தி மெத்தட். ஸோ டிஎன்ஏ வேக்சின்ஸ் ஆர் தி தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின், தட் இஸ் தி லேட்டஸ்ட் வேக்சின், சிந்தட்டிக், மேட் அப் ஆஃப் எ சுமால் சர்க்குலர் பீஸ் ஆஃப் பாக்டீரியல் டிஎன்ஏ, அதை பிளாஸ்மிட், தேட் ஹேஸ் பீன் ஜெனட்டிக்கலி என்ஜினியர் டு ப்ரொடியூஸ் ஒன் ஆர் டூ ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ் ஆன்டிஜென்ஸ். அப்போ அந்த ஆன்டிஜன் உள்ள அந்த பாக்டீரியா, அந்த ஆன்டிஜனை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த பிளாஸ்மிட்டில் ஒரு டிஎன்ஏவை இன்கார்பரேட் பண்ணிடுறது. ஸோ அந்த பிளாஸ்மிட் எடுத்து நம்ம வேக்சினை யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஃப்ரம் தி பேத்தோஜன். ஒரு கிருமியிலிருந்து அந்த டிஎன்ஏவை எடுத்து ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்மிட்டுக்குள்ளே சேர்த்துடுறது. தி வேக்சின் டிஎன்ஏ இஸ் இன்ஜெக்டட் இன் டு தி செல்ஸ் ஆஃப் தி பாடி, நம்ம பாடிக்குள்ளே கொடுத்துட்றோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, இந்த ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ இஸ் தேர் இந்த வேக்சின். வேர் தி இன்னர் மெஷினரி ஆஃப் தி ஹோஸ்ட் செல், நம்முடைய பாடி செல்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த டிஎன்ஏவை ரீட் பண்ணுது. ரீட் பண்ணி இட் யூசஸ் இட் டு சிந்தசைஸ் தி பேத்தோஜன்ஸ் ப்ரோட்டீன், பேத்தோஜனுடைய இது கிருமியினுடைய ஆன்டிஜன் ப்ரோட்டீனை அது ப்ரொடியூஸ் பண்ணிடுது. இந்த ப்ரோட்டீன் கிரியேட்ஸ் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ், அது இம்யூன் ரெஸ்பான்ஸை உருவாக்கிறது. தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் அஸ் ஃபாரின் அண்ட் தே ஆர் ப்ராசஸ்ட் பை தி ஹோஸ்ட் செல், தட் இஸ் அவர் பாடி செல்ஸ், அண்ட் டிஸ்பிளேடு ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகலாம், ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ தீஸ் இம்யூன் சிஸ்டம் இஸ் ஆல்டர்ட் விச் தென் ட்ரிகர்ஸ் ஏ ரேஞ்ச் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்சஸ், ஏ ரேஞ்ச் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்சஸ் உருவாக்கிறது. திஸ் இஸ் தி தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். ஓகே, இப்போ உதாரணமாக தி ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் தி பேத்தோஜன், இது ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், அந்த பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிஎன்ஏ போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எம்டி பிளாஸ்மிட்டு கூட இது சேர்த்துட்டோம்னு சொன்னால், இட் திஸ் கம் பிகம்ஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நம்ம ஏற்கனவே பழைய டிஸ்கஷனில் படிச்சிருக்கோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பற்றி. அதை பாடிக்குள்ளே கொடுத்தோம்னு சொன்னால், இந்த ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணப்படும் பாடிக்குள்ளே, நம்ம பாடிக்குள்ளே. ஸோ தீஸ் ப்ரோட்டீன் இஸ் ஐடென்டிஃபைடு பை தி இம்யூன் சிஸ்டம் அண்ட் தே ஆர் பிளேஸ் டு தி சர்ஃபேஸ் செல்ஸில், செல்ஸுடைய சர்ஃபேஸில் அது பிளேஸ்ட். ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட முடியும், ஆன்டிஜன் உற்பத்தி பண்ண முடியும், ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். தி இஸ் தி மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின், விச் இஸ் வெரி பவர்ஃபுல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன்.